டைரக்டர் முத்துராஜன் அவர்கள் அனுப்பிப்பார். இந்த பெருசு ஊருக்கு புதுசு என்ற திரைப்படத்தின் நாயகர்களான நெல்லை டைரக்டர் அலெக்ஸ் பிரேம் அருமையான சாங் போட்டாங்க. அண்ணா பிரே அவர்களே, டைரக்டர் முத்துராஜ் அவர்களே, கேமராமேன் வேணு சார் அவர்களே, இந்த படத்தோட கதையை வந்து நம்ம அண்ணாதர் சார் என்கிட்ட முத சொன்னார். என்கிட்டையும் கோவை செஞ்சிருக்கோம். உண்மையை சொல்லும் போது ரொம்ப மனசு கணத்து அப்படியே அங்க கண் கதங்கிட்டோம். எப்படின்னா எல்லார் வாழ்க்கையும் நடந்ததுதான். எப்படின்னா இப்ப நான் சின்ன வயசுல இருந்தே சினிமா அடிக்கிட்டு ஓடி வந்தேன். ஓடி இருந்து இங்கே பத்தி 20 வருஷம் இங்கே கிடந்துட்டு 25 வருஷம் கழிச்சு ஊருக்கு போகும்போது எங்க ஊர் பையங்களும் வந்து ஊரு எந்த ஊர் அப்படின்னா அப்புறம் மனசோட கணப்பிருக்கும். நம்ம ஊர்ல நம்ம தெருவில் நம்ம குளிஞ்சில விளையாடி அந்த சன்னியை குடிச்சு அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு அப்படிலாம் அந்த ஊர்ல வளர்ந்த நம்மள பார்த்து ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம வெளியூருக்கு போயிட்டு உள்ளூருக்கு வரும்போது அங்க உள்ளவங்க புதுசா பாக்குறாங்க. அப்போ பையன் சொல்லுவான், இவருக்கு நம்புறான் அவங்களோட வேலையா இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த கதையுடைய அமைப்பும் இந்த மாதிரிதான். இந்த இனிய விழாவுக்கு தலைமையேற்க வந்திருக்கும் திரு ஜாக்குவா தங்கம் அவர்களே, அருமையான இசையில் நன்கு இசையமைத்திருக்கும் அலெக்ஸ் பெருமாஸ் அவர்களே, நண்பர் நெல்லை சிவா அவர்களே, இயக்குனர் முத்துராஜன் அவர்களே, ஒளிப்பதிவாளர் வேணுகோபால் அவர்களே, தயாரிப்பாளர் டி பாபு அவர்களே, கதாநாயகன் மகேஷ் பாபு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் கோவை செந்திலில் இனிய மாலை வணக்கம். சரண்யா சினி மூவிஸ், அதாவது முதல்ல வந்து நம்ம பாக்கியராஜருடைய சரண்யா சினி கம்பெனிஸ் நடிச்சிருந்தேன். இப்ப அடுத்து சரண்யா சினி மூவிஸ் இந்த படத்துல பெருசு ஊருக்கு புதுசு தலைப்பே வந்து அடுக்கு முறையில் அதாவது மனசுல பதிகிற மாதிரி பெருசு ஊருக்கு புதுசுன்னு அருமையான தலைப்பு வச்சிருக்காங்க. இதுல அண்ணாதுரை என்கிற சாய் வசந்த் அவர்கள் அருமையான வசனம் எளிமையா எழுதியிருக்காரு. எங்களெல்லாம் 4-5 நகைச்சுவை காட்சிகள் நடிக்க வச்சிருக்காரு. மற்றும் பெருசு ஊருக்கு புதுசு அந்த இந்த திரைப்படத்தின் திரைக்கதை வசனம் நான் எழுதியிருக்கிறேன். அதாவது சாதாரண காதல் இருக்கிற காதல் பெற்றவங்க வீட்டை விட்டு பார்த்துவாங்க பிள்ளைங்களை. ஆனா இந்த படத்துல வந்து கொஞ்சம் வித்தியாசமா காதலிச்சவங்களை விட்டுட்டு பெற்றவங்க வீட்டை விட்டு வெளியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வீரர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அது என்னாச்சுங்கிறது தான் அந்த படத்தோட கதை. தயவுசெஞ்சு நீங்க இந்த கதையை படத்தை பார்த்து ஆர்வலி கேட்கலாம். நான் இந்த படத்தோட கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். ஆனா இந்த கதையை பத்தி சொல்லணும்னா இதுக்கு முக்கியத்துவம் ஐயா சாய சந்த் அவர்கள் தான். இந்த கதை என்னைக்கு சூழல்ல இந்த வரலாற்றுலயே வந்து அப்பா பிள்ளைக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, இன்னைக்கு அனைவரும் எல்லாரும் வந்து பிள்ளைங்களை வந்து என்ன பெத்தெடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் அதே இந்த பிள்ளைங்க இன்னைக்கு தாய் தகப்பனை வந்து எல்லாரும் வெளியே அடிச்சுக்கிறாங்க. எதனால அது அப்படி பண்ணக்கூடாது. அதனால இன்னைக்கு சூழ்நிலை வந்து பெத்தவங்களை நம்ம மதிச்சாதான் நமக்கு நம்ம நல்லா இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு போயிட்டுள்ள இந்த படத்துல இருந்து தயாரிப்பாளர் அண்ணன் பாபு சார் அவர்களுக்கும் இந்த படத்தில் இயக்குனர் முத்துராஜ் அவர்களுக்கும் ஐயா திரைக்கத வசனம் சாய் வசந்தர் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் வேணுகோபால் அவர்களுக்கும் மீண்டும் மாரிஸ் இந்த யூனிட் நல்ல முறையாக பயன்படுத்தி கொடுத்த அன்பான மாரிஸ் அவர்களுக்கும் பிரேம் சாய் வசந்த் அவர்கள் இந்த படத்துக்கு நல்ல முறையாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. வரும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு எல்லாருக்கும் சாரி. ஆக்சுவலா இதை நான் ஆக்ட் பண்ணது பார்த்தா இது என்னோட செகண்ட் மூவி. ஆனா ரிலீஸ் ஆகுறது இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி.
இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட ரொம்ப பயங்கரமா இருக்கும். நிறைய கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம். அந்த கஷ்டத்துக்குலாம் ஒரு நல்ல பிரைஸ் அதாவது கிஃப்டா கேக்குறோம். இத நல்ல வெற்றி பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். அப்புறம் சாய் பசன் சார், அவர் ஆக்சுவலா நாங்க தாத்தாப்பா தாத்தாப்பான்னு தான் கூப்பிடுவோம். அது ஒரு செல்ல பேரு. ஆக்சுவலா இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின் தான் அந்த பேர் வச்சாங்க. அதனால தாத்தாப்பா தாத்தாப்பான்னு தான் கூப்பிடுவோம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துக்காக. சோ அவர் கஷ்டப்பட்டதுக்காகவாத இந்த படம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஓடணும்னு தான் ஆசைப்படுறோம். அப்புறம் இத இந்த படத்துல நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. ஸ்டேஜ்ல கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஸ்டேஜ்ல வெளியில அவுட் ஆஃப் ஏரியால நிறைய பேர் இதுல ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணவங்க எல்லாம் வெளில இருக்காங்க. சிவா சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. நான் ஸ்கிரிப்டே கேட்காம நடிச்ச ஆக்சுவலா இது செகண்ட் மூவினாலும் ஸ்கிரிப்டே கேட்கவே இல்லை. நான் இது வரைக்கும் எனக்கு இதுல என்ன ஸ்கிரிப்டே கூட எனக்கு இன்னும் ஃபுல்லா தெரியாது. பட் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கேங்கிற நம்புறேன். எனக்கு நல்லா சப்போர்ட் தருவீங்கிறத நம்புறேன். எனிவே எல்லாரும் எல்லா ஆசீர்வாதமும் இருந்தாதான் கண்டிப்பா எல்லா படமும் சக்சஸ் ஆகும். பிளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. ஏன்னா இப்ப விசிடி நிறைய வருது. சோ அதனால விசிடியை தவிர்த்துட்டு தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சரண்யா சினி மூவிஸ் பெருசு ஒரு புதுசுல விசிட்டா இருக்காங்க. என் பேர் அலெக்ஸ்ரீனா. இந்த படத்துல வந்து மிஸ்டர் முகேஷ் அண்ட் சாய் வசந்த் ஃபர்ஸ்ட் புத்ராஜன் முகேஷ்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். இப்போ அலேஸ் முத்துராஜனாக இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தை பண்ணணும் ஒரு குற்ற மொழியில் வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வெளியீட்டு விழா வரைக்கும் வந்திருக்கு. அது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அதில். பூபாலன் சார் அப்புறம் எல்லாருமே பெரிய பெரிய இருக்கலாம். எனக்கு இதில் இன்னும் ஒரு பெரிய பெருமையான விஷயம் என்னென்னா, ஜாகவர் சார் வந்திருக்காரு. தர்மவர் சார் தலைவர் அவர் வந்து 2010 முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவர் தான் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து என் வீட்டுக்கு வந்து என் பாடலாம் கேட்டு இன்ன வரைக்கும் அது நான் ஞாபகமா சொல்லிட்டு இருக்காரு. மற்ற அனைவரும் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அது எனக்கு பெரிய பிளஸிங்கா நினைக்கிறேன் சார். அப்புறம் மிஸ்டர் பூவாலன் அருமையா பாடல் எழுதியிருக்காரு. சாய் வசந்த் சார், மதன கோபால், நிறைய பேர் எல்லாம் ரொம்ப அழகா பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க. சில பேர் மறந்துருக்கலாம். படம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. என்னுடைய அப்கமிங் டைரக்டர் மிஸ்டர் என் ஜோதி அசோசியர், நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்து தருவோம்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சு. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் மற்றும் பெரும் திரளாக வந்திருக்கும் இந்த படத்தின் வேலை செய்த சொந்தக்காரர்கள் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த பெருசு ஊருக்கு புதுசு அது டைட்டில் பார்க்கும்போது ஒரு சிரிப்பா இருக்கும். காமெடி படமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை, ஆக்ஷன் படம் மாதிரி பார்த்தா அதுவும் இல்லை. ஒரு புது மாதிரி கதை அப்படின்னு சொன்னார் டைரக்டர் சொல்லும்போது. நிச்சயமா இதுல வந்து நெல்லை சிவா அவர்கள் பண்ணியிருக்காங்க பெரியவரா. கோவை செந்தில் அவர்கள் சின்ன பையன், 20 தான் ஹீரோ, அவர் பண்ணியிருக்காரு. கோவை செந்தில் வந்து என்ன சின்ன பண்ண, அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம்லாம் நடித்தவர். நெல்லை சிவா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர். இன்னைக்கு வந்து ஒரு கணத்த காணும் அப்படின்னு சொன்னாங்க படத்தில். அவர் ஊரை விட்டே ஓடி போயிட்டார். உண்மையிலே கணத்தை காணும், கணத்தை காணும், குளத்தையே காணும், அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அலெக்ஸ் பெஞ்சமின் அவர்கள், அலெக்ஸ் பிரேம் அவர்கள் எனக்கு ரொம்ப அலெக்ஸ் அலெக்ஸ்னு கூப்பிட்டதுனால எனக்கு அந்த பேரை பார்க்க முடியல. அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 5 முன்னாடியே தெரியும். மிகப்பெரிய தரமசாலை அவர். நிச்சயமாக அவர் ரொம்ப நல்லா வருவார். இப்போ இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் கதாநாயகன் அவர் தான். நிச்சயமாக அந்த படம் வந்து சாங்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து முன்னாடிலாம் ஃபிலிம் வச்சு நம்ம எடுப்போம். ஒரு 400 வாங்கினா ஒரு 20,000 அப்படியே ஒரு 1 hour பறந்து போயிடும். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து டிஜிட்டல் ஃபிலிம் தான். அதனால் நமக்கு எத்தனை வாட்டி வேணாலும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா திருப்பி ஷூட் பண்ணலாம். பெரிய செலவெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிலைமைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து என்ன தீர்மானம் போடணும் தயார் பண்ணலாம். 4 crore கீழே இருக்கிறவங்க தேவைப்பட்ட ஆளை கூப்பிட்டுக்கலாம், தேவை இல்லையா வச்சுக்கலாம், உங்கள் சொந்தமாக யாரை வேணாலும் வச்சு ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த படம் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நீங்க திருப்பி எடுக்கலாம். ஆனா திரைக்கு வரும் முன்னாடி அந்த படத்தை நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப உயிருக்கு உயிரா நீங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10 பேரை போட்டு காமிக்கிறோம்.
அவன் நல்லா இருக்குன்னப்பதான் வெளியே கொண்டு வரணும். அந்த மாதிரி இருந்தா தான் படங்கள் ஜெயிக்கும்.